கர்நாடக மாநிலத்தில் 49 இரும்பு தாது சுரங்கங்களின் உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இணையும் எல்லையோர மாவட்டங்களில் இரும்பு தாது பொருட்களை வெட்டி எடுக்கும் பல சுரங்கங்கள் அனுமதியின்றி செயல்படுவதாகவும் அதனால் பசுமை பகுதிகள் அழிக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய குழுவினர் கர்நாடக ஆந்திர மாநிலங்களின் எல்லையில் செயல்பட்டு வரும் சுரங்கங்களை ஆராய்ந்து பல்வேறு அறிக்கைகளை அளித்தனர். உச்சநீதிமன்ற நீதிபதி அப்தாப் ஆலம் தலைமையிலான வன அமர்வு அந்த அறிக்கைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் வியாழனன்று தீர்ப்பு வழங்கியது. கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி, தும்கூர், சித்ரதுர்கா மாவட்டங்களில் வழங்கப்பட்ட 49 சுரங்கங்களின் உரிமங்களை ரத்து செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். சட்டவிரோதமாக செயல்பட்ட அந்த 49 சுரங்கங்களிலிருந்து வெட்டியெடுக்கப்பட்ட இரும்பு தாது பொருட்களை விற்றதன் மூலம் கிடைத்த வருவாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக கருதப்படும் என்றும் அந்த வருவாயை சட்டவிரோத சுரங்கங்களால் பாதிக்கப்பட்ட வனப்பகுதிகளை பழைய நிலைக்கு கொண்டு வரும் மறுவாழ்வு பணிகளுக்காக பயன்படுத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சட்டவிரோத சுரங்க ஊழலில் சிக்கி கர்நாடக முதல்வர் பதவியை எடியூரப்பா பறிகொடுத்தார். கர்நாடக அரசில் தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோத சுரங்க தொழிலை நடத்திய முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி கைது செய்யப்பட்டு இன்னமும் சிறையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.